ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 போட்டியானது விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. இதில் டாஸ் வின் பண்ணி முதல் ஆஸ்திரேலியா அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய அணி களமிறங்குச்சு. ஆரம்பத்தில் இந்திய அணி சிறப்பாக விளையாடினாலும் கடைசி கட்டத்தில் விக்கெட்டை இழந்து ஆஸ்திரேலிய அணி பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் 7 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் முடிவில் 126 ரன்கள் தான் எடுத்தாங்க. இதில் அதிகபட்சமாக இந்திய தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் 36 பாலில் 50 ரன் அடிச்சிருந்தார், விராட் கோலி 24 ரன் மற்றொரு வீரரான தேவைப்பட்ட நிலையில அந்த 19th ஓவரை ஜஸ்பிரீத் பும்ரா வீசினாரு. அந்த ஓவர்ல அவர் வெறும் 2 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வேற கைப்பற்றினாரு. இதனால கடைசி ஓவர்ல ஆஸ்திரேலிய அணி வெற்றிக்கு 14 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ களத்துல ஜெய் ரிச்சர்ட்சன் மற்றும் பேட் கமின்சன் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த 20th ஓவரை பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் ஏகப்பந்து வீச்சாளரான உமேஷ் யாதவ் வீசினாரு. அதுல அவங்க 2 பவுண்டரி எடுத்துட்டாங்க. கடைசியில ஒரு பாலுக்கு 2 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில அவங்க ஸ்ட்ரைட்ல அடிச்சுட்டு 2 ரன் ஓடி போய் வின் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இதுல 19th ஓவரை ஜஸ்பிரீத் பும்ரா வீசும் போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் பும்ரா மற்றும் ரோஹித் சர்மா இவங்க மூணு பேரும் நின்று ஆலோசனை பண்ணுவாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி மற்றும் பும்ரா இவங்க ரெண்டு பேருமே கலந்தாலோசி பேசிக்கிட்டு என்ன ஐடியா அப்படிங்கறத பேசிட்டு ரெண்டு பேரும் கலைஞ்சு போயிடுவாங்க. ரோஹித் சர்மா பக்கத்துல கை கட்டி நின்றுட்டு இருப்பாரு, அவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காம போயிடுவாங்க. இந்த இதை வீடியோ எடுத்து ரசிகர் ஒருவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து ரோஹித் சர்மாவை ஒரு துணை கேப்டனா மதிக்கவே இல்லை, இதனாலதான் இந்திய அணி வந்து தோத்துருச்சு. ரோஹித் சர்மா தனக்கு கிடைத்த கேப்டன் வாய்ப்பை எல்லாமே சரியா தான் பயன்படுத்தியிருக்காரு, நீங்க அவரை மதிச்சு அந்த இடத்துல நீங்க அவர்கிட்ட ஐடியா கேட்டிருந்தா கண்டிப்பா இந்திய அணி இந்த மேட்ச்ல வின் பண்ணிருக்கும். இதே நிலம வேர்ல்டு கப்ல தொடர்ந்துச்சுன்னா இந்திய அணி வந்து ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருக்கு. அதே போல சமூக வலைதளங்கள்ல கோலி மற்றும் ரோஹித் ரசிகர்களுக்கிடையே பெரிய வாக்குவாதமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.